அதானி விவகாரம் தொடர்பாக விசாரிக்க நிபுணர்கள் குழு அமைக்க தயார் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில். நிபுணர்களின் பெயர்களை புதன்கிழமைக்குள் தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு. ஈரோடு கிழக்கு வாக்காளர் பட்டியலில் மோசடியாக 40,000 பெயர்கள் சேர்ப்பு என்று ஆணையத்தில் அதிமுக புகார். தொகுதியை தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் எடுக்கவும் வலியுறுத்தல். கொலிஜியம் பரிந்துரைத்திற்குரிய நீதிபதிகளை முழுமையாக நியமிக்காதது கவலை அளிப்பதாக நீதிபதிகள் வேதனை. மார்ச் 2 பரிந்துரையில் மீதமுள்ளவர்களை நியமிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கெடு. தமிழ்நாட்டில் பல திட்டங்களில் முன்னேற்றம் காணப்படுவது மக்களுக்கான பொற்காலம். அரசின் முத்திரை பதிக்கக்கூடிய முத்தான திட்டங்கள் ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. திரிபுராவில் மக்கள் வறுமையில் இருப்பதையே எதிர்க்கட்சிகள் விரும்புகின்றன. தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி சாதல். ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி பிப்ரவரி 21 முற்றுகை போராட்டம். அனைத்து விவசாயிக சங்கங்களில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் அறிவிப்பு. கரூரில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்னி வேன் திடீரென்று தீப்பிடித்து விபத்து. 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்த தீயணைப்புத் துறையினர். விடுதலை புலிகள் இயக்கத் தலைவர் பிரபாகரன் உயிருடன் உள்ளதாக பழநெடுமாறன் மீண்டும் உறுதி. அவருடைய குடும்பத்தினருடன் தொடர்பில் இருப்பதாகவும் பேட்டி. பிரபாகரன் உயிருடன் இருப்பதாக வெளியான தகவலுக்கு இலங்கை ராணுவம் மறுப்பு. இலங்கையை கட்டுப்படுத்த இந்தியா மலின பிரச்சாரம் என்று இலங்கை பத்திரிகையாளர்கள் கண்டனம். ஈரோடு கிழக்கில் ஓட்டமும் நடையுமாய் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி. அதிமுக வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பரப்புரை. திருவண்ணாமலையில் 4 ATM 2 மணி நேரத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட 72 லட்சம் ரூபாய். குற்றவாளிகள் பற்றிய தடயங்கள் கிடைத்திருப்பதாகவும் போலீசார் விளக்கம். சென்னை யானைக்கவுனியில் 1,40,00,000 ரூபாய் கொள்ளையடித்ததாக 2 பேர் கைது. 60 லட்சம் ரூபாயை மீட்டது காவல்துறை. பெங்களூரு அருகே 14th விமான கண்காட்சி தொடக்கம். பொதுமக்களுடன் சாகசங்களை கண்டு ரசித்த பிரதமர் நரேந்திர மோடி. மகளிர் T20 பிரீமியர் லீக் போட்டிகளுக்கான ஏலம் தொடக்கம். ஸ்மிருதி மந்தனாவை 3,40,00,000 ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது பெங்களூரு அணி. மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் ஹர்மன் பிரீத் கவுரை 1,80,00,000 ரூபாய்க்கு வாங்கியது மும்பை அணி. ஆஸ்திரேலிய வீராங்கனை ஆஷ்லே கார்டர் 3,20,00,000 ரூபாய்க்கு ஏலம் போனார். மதுரையில் April 23 முதல் May 8 வரை சித்திரை திருவிழா. May 5 கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம். TNPSC Group 4 தேர்வு முடிவுகளை விரைவில் வெளியிட பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தல். முடிவுகளை தாமதிப்பது தேர்வர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்றும் ஆதங்கம். கோவை நீதிமன்றம் அருகே ஒருவருக்கு ஒருவர் வெட்டிக் கொலை. 5 பேர் கொண்ட கும்பல் அரிவாள் கத்தி கொண்டு தாக்கிய காட்சி வெளியானது. கிருஷ்ணகிரி அருகே மின்சாரம் பாய்ந்து காட்டு யானை உயிரிழப்பு. தோட்டத்தில் மின் மோட்டாருக்கு சென்ற வயரை கடித்ததால் இறந்ததாக தகவல். சென்னையில் 500 கிலோமீட்டர் நீளத்திற்கு கொசு ஒழிப்பு பணி. கொசு தொல்லை அதிகரித்து வரக்கூடிய நிலையில் மாநகராட்சி விளக்கம்.
அதானி விவகாரத்தில் மல்லிகார்ஜுன கார்கே பேசிய கருத்துக்கள் அவை குறிப்பில் இருந்து நீக்கம். எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அமளி. துருக்கியில் இடிபாடுகளுக்கிடையே சிக்கியவர் மீட்பு, 6.5 நாட்களுக்கு பிறகு உயிர் பிழைத்த அதிசயம்.